ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் அசிஸ்டன்ட் சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக நாம் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயாலஜியில் பாட்னியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல செல் பயாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே தவறாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீன் என்ற சொல்லை பார்த்தீங்கனாக்கா, 1909 டபிள்யூ ஜோஹான்சன் என்பவர் என்ன பண்ணார்னா அறிமுகப்படுத்தினார். ஜீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இயற்பியல் மற்றும் செயல்படும் பாரம்பரிய அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இது என்ன பண்ணுன்னா பண்புகளை எடுத்து செல்கிறது. மற்றொரு வகையில் சொல்லணும்னா, குறிப்பிட்ட ஒரு புரத உற்பத்திக்கு காரணமாக உள்ள நியூக்ளியோடைடினுடைய வரிசை தான் அப்படின்னு ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, திடீர் மாற்றத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனில் மாற்றங்கள் ஏற்பட்டுன்னா அதனுடைய உயிரினத்தில் வேறுபாடுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேறுபாடுகள் பரிணாமத்தில் மிக முக்கியமானது. அடுத்தது, குரோமோசோமிகளில் உள்ள ஜீன்கள் வந்து மறு சேர்க்கைக்கு உட்படும் போது இத்தகைய வேறுபாடுகள் தோன்றும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜீன்களுக்கும் நொதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை பீடில் மற்றும் டாட்டம் என்ற அறிவியலாளர் என்ன பண்ணாங்க, கண்டறிஞ்சாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரோஸ்போரா என்ற பூஞ்சில் பலவிதமான உயிர் வேதி ஆய்வுகளை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இதே பிறகு ஜீன்கள் பல வகையான நொதிகளின் உற்பத்திக்கான நொதியை என்ன கொண்டிருக்கின்றது என்பதை கண்டறிஞ்சாங்க. இந்த அரிய கண்டுபிடிப்பிற்காக பார்த்தீங்கன்னா 1958 என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவனுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. இது பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. அடுத்தது, ஜீனோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உயிரினத்தினுடைய மொத்த டிஎன்ஏ வரிசை அமைப்புகளை தான் ஜீனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிக்க நுண் உறுப்பினுடைய அது வந்து டிஎன்ஏலும் இது அடங்கும். ஒவ்வொரு சிற்றினமும் பார்த்தீங்கன்னா அதன் கேமிட்டிகள் மற்றும் உடல் செல்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை குரோமோசோம்களை என்ன பண்ணும், கொண்டிருக்கும். அதேபோல் கேமிட்டியில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை வந்து அந்த உயிரினத்தின் அடிப்படை குரோமோசோம் தொகுதியை என்ன பண்ணும், குறிக்கும். எல்லா உயிரினங்களின் ஜீனோம் என்பது என்னென்னா டிஎன்ஏவினால் தான் ஆனது. ஆனால் வயசுகளை மட்டும்தான் என்ன பண்ணும், ஜீனோம் வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்யோனாவாக இருக்கும். ஒவ்வொருவருடைய ஜீனோமினுடைய அளவு நியூக்ளியோடைடு காரங்களினுடைய எண்ணிக்கையில் கிலோ பேஸ்கல் அதாவது 1000 காரங்கள் இணைகள் அல்லது மெகா பேஸ்கல் என அளவிடப்படும். இந்த தேல் கரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேல் கரஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு 5 குரோமோசோம்களுடைய மிகச்சிறிய நியூக்ளியர் ஜீனோம் எண்ணிக்கையிலான 130 மில்லியன் கார இணைகளை வந்து கொண்டது. மனித ஜீனோம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3.3×10^9 நியூக்ளியோடைடுகளை கொண்டுள்ளது. இப்போ அதுவே மனித மைட்டோகாண்ட்ரியா ஜீனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 ஜீன்களையும் 16,569 கார இணைகளையும் என்ன பண்ணும், கொண்டிருக்கும். அதேபோல் மனித ஜீனோமில் பார்த்தீங்கன்னா 38.2% பார்த்திங்கன்னா உயிர் வேதி செயல்கள் அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் உடல் அமைப்பு புரதங்களை கட்டுவதில் வந்து ஈடுபடுகிறது. இதே 23.2% ஜீனோம் வந்து பராமரிக்கவும், 21.1% பார்த்திங்கன்னா செயல்பாடுகளான குறிகளை வந்து பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் பயன்படுகிறது. எஞ்சியுள்ள 17.5% ஜீனோம் பார்த்தீங்கன்னா செல்லினுடைய பொதுவான செயல்பாட்டில் இது ஈடுபடுகிறது. மனிதரில் பார்த்தீங்கன்னாக்கா 30,000 to 40,000 ஜீனுடைய செயல்பாடுகள் வந்து தெரிய வந்துள்ளது. 30,000 to 40,000 செயல்பாடுலேருந்து தெரிய வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.